ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஆன் டிடி, இது உங்கள் டிடி ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்எஸ், ஆருத்ரா, ஹிஜாவோ இது மூணுக்கும் சேர்த்து ஒருத்தர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு பொதுநல வழக்கு வந்துட்டு ஹைகோர்ட்டில் தொடர்ந்துருக்காரு. ஸோ அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை குளித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த மூணு ஃபினான்ஷியல் கம்பெனிக்கும் சேர்த்து ஒரே கேஸாக பொதுநல கேஸாக அவர் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காரு. அவர் தரப்பில் ஹைகோர்ட் சென்னையில் வந்துட்டு பண்ணியிருக்காரு. அங்கே அவர் தரப்பில் வைக்கல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு நிதி நிறுவனங்களும் அதாவது ஏமாற்றி பொதுமக்கள்கிட்டருந்து நிதியை பணத்தை வந்துட்டு வசூலித்து இவங்க ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஆனால் இதில் ஏமாறுறது பார்த்திங்கன்னா பொதுமக்கள் தான். ஆனால் இவங்க வெவ்வேறு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஆனால் இந்த நிதி நிறுவனங்கள் இன்ன வரைக்கும் எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ணலை. இது வந்துட்டு அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி ரொட்டேஷன் பண்ணி தான் அவங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் வேறு எந்த விதமான பிஸ்னஸும் பண்ணலை. இதிலேட்டு அந்த பார்ட் ஆஃப் பேமெண்ட் எடுத்துகிட்டு ஃபாரினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ணி அங்கே செட்டில் ஆகிடுறாங்க. இதனால் பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்னு வாதாடிருக்காங்க. இதுக்கு பதிலில் பிபி செயலிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவங்களை பிடிக்கிறதுக்கு 100% எல்லா வேலையும் நடவடிக்கையும் எடுத்துகிட்ருக்கோம். ஃபாரினில் இருக்கிறதுனால அவங்களை பிடிக்கிறதுக்கு இன்டர்போல் உதவியும் நாங்கள் உதவியோடு பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு சில பேரை அரசும் பண்ணியிருக்கோம், அவங்கள்ட்ட தேவையான இதுவும் நாங்கள் டேட்டாவும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலில் அந்த மனுதாரர் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இங்கே இபிடபிள்யூ காவல்துறையிலேருந்து ரொம்ப மந்தமாக செயல்படுகிறது, இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு அந்த மனுதாரர் பொதுநல வழக்கு மனுதாரருக்கு மூலமா கேட்டிருக்காங்க. அதுக்கு அரசு தரப்பில் பிபி என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இங்கே நாங்களே வந்துட்டு சிறப்பாக தான் செயல்பட்டுருக்கோம், நிறைய பேர்த்த கைது பண்ணியிருக்கோம், நிறைய டைரக்டர்ஸ், டீம் லீடர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கைது பண்ணியிருக்கோம், அவங்கள்ட்ட இருந்த அசர்ட்டையும் நாங்கள் வந்துட்டு பறிமுதல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேட்டு ஃபாரினில் போகிறவங்களுக்கான கைது நடவடிக்கை மிக விரைவில் நடைபெறும், அதுக்கு உண்டான முயற்சியில் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மதுரையில் இதுமாரி ஒரு பொதுநல வழக்கு போட்டிருந்தாங்க, அதை நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணோம், நீங்கள் அதுமாரி இந்த கேஸும் வந்துட்டு தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிபி சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. கேஸை தள்ளுபடி பண்ண முடியாது, பணம் போட்டவங்க பணம் கேஸ் இப்போ கிடைக்கிற வரைக்கும், அவங்களுக்கு தகவல் சரியான முறையில் கிடைக்கிற வரைக்கும் அவங்க பொதுநல வழக்கு வந்துட்டு தொடர்தான் செய்வாங்க, இதில் நேரத்தை வீணடிக்கிறதுக்கான நோக்கங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் வந்துட்டு கூறியிருக்காரு. நீதிமன்றங்கிறது எல்லாத்துக்கும் சமமானது தான், மக்களுக்கும் வந்துட்டு உரிமைகள் இருக்குது, அவங்களும் கேட்க தான் செய்வாங்க. இனி வரைக்கும் இந்த ஹிஜாவோ, ஆருத்ரா, ஐஎஃப்எஸ் இதில் மூணு ஃபினான்ஷியல் கம்பெனிலையும் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸையும் நீங்கள் வருகின்ற 24ஆம் தேதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஹியரிங்கை 24ஆம் தேதி அதாவது இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொதுநல வழக்கிலையாவது உண்மை முகங்கள் உடையப்படுதா என்னன்னு தெரியும். ஏன்னா என்னென்ன கவர்மெண்ட் சைட்லட்டு என்னென்ன இன்ன வரைக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கங்கிறது ஃபுல் சமிட்டும் அவங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அன்றைக்கி பார்த்தா தான் தெரியும். பொதுமக்களுக்கு யாரும் இதுமாதிரி அதிக வட்டி கொடுக்குற நிறுவனங்களில் முதலீடு செஞ்சு ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸும், கவர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்தமாதிரி அதிகப்படியான வட்டி தருவதாக நிதி நிறுவனங்கள் செயல்பட்டால் அது உடனடியாக துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கைகள் எடுக்காமல் இந்தமாரி பெருசாகி ஏன் நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரி ஆகுது, அதுக்குன்னு ஒரு தனி டீமை ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் நீதியரசர் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் வர 24ஆம் தேதி அன்னைக்கு ஹீரோயிங்கில் தான் என்ன ஏதுன்னு தெரிய வரும். ஸோ கோர்ட்டில் ஐஎஃப்எஸ்ஸை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத இருந்தது. ஸோ இப்போ பொதுநல வழக்கு தொடர்ந்ததுனால கண்டிப்பாக இன்ன வரைக்கும் என்னென்ன போயிட்டுருக்குங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸு, ஹிஜாவோ, ஆருத்ரா எல்லாத்த பற்றி டீட்டெயில்ஸும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதும் தெளிவாக தெரிய வரும். ஏன்னா ஒவ்வொரு கேஸும் தனித்தனியாக எப்படி போகுது என்ன ஏது அப்படிங்கிறது செய்யுது ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். பட் இந்த கேஸு ஒரு கேஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் மூணு ஃபினான்ஷியல் கம்பெனிலையும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வரும். இந்த பொதுநல வழக்கு பார்த்து பார்த்திங்கன்னா, ரமேஷ் லட்சுமதிபதி அவர் தான் வந்துட்டு
இந்த வழக்கு வந்துட்டு தொடர்ந்துருக்காரு. அவரோட வக்கீல் பார்த்திங்கன்னா, இந்த மனுதாரரோட வக்கீல் பார்த்திங்கன்னா கோபிநாத் மற்றும் மகேந்திரா, இவங்க தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பொதுநல வழக்குக்காக வாதாடிட்டுருக்காங்க. இந்த மனுவில் பார்த்திங்கன்னா இந்த நேஷன் ஆஃப் இந்தியா, இந்த செக்ரட்டரி, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த ஜாயினிங் டைரக்டர், இந்த இடி, இந்த டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் போலீஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அப்புறம் ஹிஜாவோ, எல்என்எஸ், அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப்மெண்ட் லிமிடெட், மார்க்கு, ஆருத்ரா கோல்டு, எல்ஃபின், சாய் என்டர்பிரைசஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்பெனிஸை மொத்தமாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த பொதுநல வழக்கில். ஸோ இது ஒட்டு மொத்தமாக இந்த ஃபினான்ஷியல் கிரைம் பண்ண நிறையா கம்பெனிஸை சேர்த்து தான் இந்த பொதுநல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வழக்கை ஃபாலோ பண்ணாலே மற்ற ஒட்டு மொத்த ஃபினான்ஷியல் கிரைம் பண்ண எல்லா கேஸும் இதில் தெரிய வரும். ஸோ வருகிற 24ஆம் தேதி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இன்ன வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான் அழுத்தி ஆள் கொடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.